முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக முதுகுளத்தூர் தொகுதியில் 212 முதுகுளத்தூர் தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வெற்றி பெறும். அதனுடைய தலைவராக இருக்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக முப்பற்ற முதலமைச்சராக வருவார். அந்த நம்பிக்கை தமிழக மக்களிடத்திலும் வாக்காளரிடத்திலும் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் தெரிகின்றது. ஆக வருகின்ற தேர்தல் என்பது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதுகுளத்தூர் தொகுதிக்கு நம்ம தலைவர் அறிவித்திருக்கிற தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகம். அது போக 5 திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். 1, நிரந்தர பாசனம், வைகை குண்டாறு நதி இணைப்பில் நம்முடைய மலட்டார் நதி இணைப்பது. இன்னொன்று, வைகையிலிருந்து நம்முடைய அதாவது காவிரி குண்டாறு வைகை இந்த நதிகளிலிருந்து தண்ணியை கொண்டு வருது. எப்படின்னா, 1 மலட்டாறு ஒரு பகுதி, ஒரு பகுதி பார்த்திபனூர்லேருந்து முதுகுளத்தூர் பகுதிக்கு, அந்த பகுதியில் இந்த கடலாடி செயல்குடி தகுதி பகுதிகளுக்கு அந்த பகுதி. ஆகவே ஒரு போக சாகுபடி என்பது நிச்சயமாக நிரந்தரமாக செய்து கொடுக்கப்படும் என்று அந்த உறுதியை நான் பொதுப்பணித்துறையில் இருந்த காரணத்தினாலே அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சரோடு கலந்து பேசி இந்த தொகுதிக்கு செய்யணும். 2, காவிரி குடிநீர் திட்டம் நிரந்தர தீர்வு காண வேண்டிய திட்டம். அது எல்லா கிராமங்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தபோது முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்தார். அது இடையில நின்று விட்டது. அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி. மற்றபடி ரோடு போடுவது, பாலங்கள் கட்டுவது, சாலைகள் அமைப்பது, இதெல்லாம் அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் போடுவதெல்லாம் ருட்டீன் மேட்டர். இந்த 2 பிரச்சனை மெயின். 3, ஒரு பிரச்சனை, ஒரு நல்லிணக்கத்தோடு, சமூக நல்லிணக்கத்தோடு அனைத்து மக்களும் இந்த தொகுதியில் ஒன்றாக வாழ்வது. 3, இந்த 3. 4, வேலைவாய்ப்பு, மகளிருக்கு இந்த சிவகங்கையில் இருக்கிறது போல சில தொழிற்சாலைகள் கொண்டு வந்து அவங்க வேலை பார்க்கற மாதிரி 3 ஒன்றியங்கள்லையும் பெண்கள் வந்து வேலை பார்க்கற மாதிரி சிவகங்கை கலையார் ஒன்றியங்களில் சில வேலைகள் நடக்குது. அதே மாதிரி இந்த ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து அந்த பெண்கள் வேலை பார்க்கறதுக்குரிய வேலை வாய்ப்பு. 2, இந்த முதுகுளத்தூர் சுற்று இந்த புறவழிச்சாலை, அது போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. திரும்பி போக வேண்டிய போய் இருக்குது, வண்டியில் வரும்போது விலகி நிற்க முடியாமல் இருக்குது. 30 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகுது. அதை போக்கணும், முதுகுளத்தூர் செய்ய வேண்டியது. அது 2, அந்த மிளகாய் மோட்டார் பணப்பயிர்களுக்கு ஒரு குளிர்சாதன கிடங்கு அவையெல்லாம் வந்து வச்சிடுது. இதுதான் நம்முடைய கோரிக்கைகள் இந்த முதுகுளத்தூர் தொகுதியில். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மாவட்ட செயலாளர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். மற்ற எல்லா மாவட்டங்களும் தளபதி வந்து எல்லா சுற்றுப்பயணம் பண்ணி எல்லாம் ஸ்டாலின் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நிறைய கோரிக்கை மனுக்களை பெற்றிருக்கிறார். அவைகள் கூட அந்த மாவட்டங்களுக்கு நிறைவேற்றப்படும். அது தலைவர் செய்யக்கூடிய காரியம். இந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகள் மாத்திரம் நான் சொன்னேன், இதை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். எங்களை பொறுத்தமட்டில் இந்த தொகுதி என்பது ஒரு பெரிய பறந்து விரிந்த தொகுதி. இந்த தொகுதியை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு 10 ஆண்டு காலம் இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சியில் இருந்த இந்த அவல நிலையை போக்கி இந்த தொகுதியை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து. 40,000 ல் இருந்து 50,000 வாக்கு